பிரம்மாண்டமான பிரபிட்ஸ் உருவாக்குனவங்களுக்கும் பல மீட்டர் தூரத்துக்கு வரையப்பட்டிருக்கிற நாஸ்கா லைன்ஸ் உருவாக்குனவங்களுக்கும் நிலவுடைய டார்க்சைட்னு சொல்லப்படுற மனிதர்களுடைய கண்களுக்கு தென்படாத நிலவுடைய மறுபக்கத்துக்கும் தொடர்பு எதுவும் இருக்கா? நிலவுடைய டார்க்சைட் மர்மத்துக்கும் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல கால் வச்சாரா வைக்கலையாங்கிற சர்ச்சைக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு த சேனல். அப்படியா, உலகத்திலேயே மன்னர்களுடைய கல்லறைகளை கட்டுறதுக்காக 2500 கிலோ எடை கொண்ட கற்களை கொண்டு பிரம்மாண்டமான பிரமிட்ஸை கட்டினவங்கன்னா எகிப்தில் இருக்கிற மன்னர்கள் தான் இதுக்கு பேர் போனவங்கன்னு சொல்லலாம். எப்படி இவ்வளோ வெயிட்டான கற்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாங்க? இன்னைக்கு நம்மள்ட்ட பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுறதுக்காக அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருக்குது, அதை கொண்டு நாம் ஈஸியாக இப்போ பெரிய பெரிய பில்டிங்கை கட்ட முடியும். ஆனால் 4200 வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் எப்படி கட்டினாங்கன்ட்டு தான் சயின்டிஸ்ட் ஆச்சரியப்படுறாங்க. இந்த பிரமிட்ஸை எப்படி கட்டினாங்கன்றும் பலர் பல தியரீஸை முன் வச்சாலும் இந்த பிரமிட்ஸை உண்மையாக எப்படி கட்டினாங்கன்ட்டு ஒரு ஆதாரம் கூட கிடைக்கலையாம். இந்த பிரமிட்ஸில் இருக்கிற மர்மம் என்னென்னா, பிரமிட்ஸை கட்டுறதுக்காக 2500 கிலோ எடை கொண்ட கற்களை கொண்டு எப்படி கட்டினாங்கன்ட்டு தான். இந்த பிரமிட்ஸை கட்டினவங்க குத்து மதிப்பாக ஏதோ ஒரு திசையில் கட்டலையாம். இருக்கிறதுலையே பெரிய பிரமிடான கீசாவையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற பிரமிட்ஸையும் சரியாக நார்த் சைடை பார்த்த மாதிரி 0.05 டிகிரி அக்யூரசியில் இருக்கான். எப்படி இந்த பிரமிட்ஸை அவ்வளோ நுணுக்கமாக திசை காட்டும் கருவிகள் இல்லாமல் எப்படி நார்த் சைடை பார்த்த மாதிரி கட்டினாங்கன்ட்டு தெரியலையா? இன்னொரு ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, கீசா பிரமிட் இருக்கிற கரெக்டான லொக்கேஷனை கோஆர்டினேட்ஸ் படி பார்த்தோம்னா 29.97924.58 டிகிரி நார்த்தில் பர்ஃபெக்டாக இருக்கான். அப்படி என்ன இது அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, ஆமாம், பெரிய விஷயம்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பிரமிட்ஸோட லொக்கேஷன் கோஆர்டினேட்ஸும் லைட் ஸ்பீடும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதான். இவ்வளோ எக்ஸாக்டாக கோஆர்டினேட்ஸையும் லைட் ஸ்பீடையும் யார் மாச்சாகிற மாதிரி கட்டியிருப்பாங்க? அந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜி இல்லாத நேரத்தில் எப்படி இஜிப்டியன்ஸ் இவ்வளோ நுணுக்கமாக பிரமிட்ஸை கட்டியிருப்பாங்க? இந்த நுணுக்கங்களோட பிரமிட்ஸை கட்டுறதுக்கான விதத்தை எங்கேருந்து கற்றுருப்பாங்க? 16வது நூற்றாண்டு கண்டுபிடித்த லைட் ஸ்பீடை 4500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பிரமிட்ஸோட லொக்கேஷன் கோஆர்டினேட்ஸோட மேட்ச் பண்ணி கட்டுறதுக்கான விதத்தை எங்கேருந்து கற்றுருப்பாங்க? இந்த பிரமிட்ஸை கட்டின விதம் மர்மமாக இருக்கிற மாதிரி பெருவில் இருக்கிற நாஸ்காங்கிற ஊரில் பல மீட்டர் தூரத்துக்கு வரையப்பட்டு பூமியிலேருந்து குறிப்பிட்ட ஹைட்லேருந்து பார்த்தா மட்டும் தெரியக்கூடிய வரைபடங்களை வானத்தில் பறந்து இந்த வரைபடங்கள் சரியாக இருக்கா இல்லையாண்டு கண்காணிக்கிற மாதிரி எந்த ஒரு வாகனங்களும் இல்லாமல் எப்படி இந்த வரைபடங்களை வரைஞ்சாங்க? இந்த மாதிரி நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற பிரமிட்ஸ் நாஸ்காலைன்ஸ் மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு வர்ற சந்தேகம் என்னென்னா, இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ இவ்வளோ டெக்னாலஜி இருக்கும்போதே நம்மளால் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அப்போ எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் எப்படி அவங்க செஞ்சாங்க? ஒருவேளை அப்போ இருந்த மனிதர்களுக்கு வேறு ஏதாவது உதவி பண்ணியிருக்குமா? இந்த பூமியில் நாம் மட்டும்தான் இருக்கோமா, இல்லை நமக்கு தெரியாமல் வேறு யாராவது இருக்காங்களா? அப்படின்னா அவங்கெல்லாம் இப்போ எங்கே? 2013வது வருடம் ஸ்காட்சி வேரிங்னு சொல்லப்படுற ஏலியன்ஸை பற்றியும் யூஎஃப்ஓவை பற்றியும் ஆதாரங்களை தன்னுடைய வெப்சைட்டில் வெளியிட்டு கொண்டிருந்த அந்த நபர் நாசாவுடைய வெப்சைட்லேருந்து ஏலியன்ஸை பற்றின ஆதாரங்கள் கொண்ட 2 போட்டோஸை பார்த்ததாகவும் அந்த ஃபோட்டோஸை நாசா டிலீட் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாரு. ஸ்காட்சி வேரிங் அந்த ஃபோட்டோஸை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நாசா டிலீட் பண்ண 2 போட்டோஸும் ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் மட்டும் இல்லையா, அந்த ஃபோட்டோ நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற நிலவு இயற்கையான நிலவு இல்லைனோ அது ஏலியன்ஸ்னால் செயற்கையாக செய்யப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ங்கிறதுக்கான ஆதாரமாக இருந்திருக்குமா? நிலவு நாம் பார்க்குறதுக்கு இயற்கையான ஒன்றா தெரிஞ்சாலும் நிலவுக்குள்ளே போகிறதுக்காக கதவுகள் இருக்கிறதாகவும் அது வழியாக தான் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் போயிட்டு வர்றதாகவும் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸ் இருக்கிறதா வேறு சில ஆதாரங்களையும் வெளியிடுறாரு. அது என்னன்னா, நிலவுடைய டார்க்சைட்னு சொல்லப்படுற மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாத அந்த பக்கத்தில் ஏலியன்ஸுடைய ஒரு சிட்டி இருக்கிறதாகவும் லாஸ்டாக அவர் நிலவு பற்றின ஒரு ஃபோட்டோவை அனலைஸ் பண்ணதில் நிலவுடைய டார்க்சைடில் இருக்கிற ஜார்டானோ ப்ரூனோ கிராட்டர்னு சொல்லப்படுற ஒரு பெரிய குழியில் டேமேஜான கட்டிட அமைப்புகளையும் விண்வெளி கப்பல்களுடைய அமைப்புகள் மாதிரி நிலவுடைய டார்க் சைடில் இருக்கிறதாகவும்
இன்னும் நிலவுடைய டார்க் சைடில் இருக்கிற சிட்டிஸில் மூணு விதமான கட்டிட அமைப்புகள் இருக்கிறதாகவும் ஸ்காட்சி வேரிங் மட்டும் இது மாதிரியான கான்ஸ்பிரசி தியரிஸை முன்வைக்கலை, இவரை மாதிரி நிறையா பேர் நிலவில் ஏதோ ஒன்று இருக்கிறதாகவும் பல வருடங்களாக அவங்களும் நிலவில் பிரமிட்ஸ் மாதிரியான அமைப்புகளையும் கூட பார்த்ததா தான் சொல்கிறாங்க. இறுதியாக ஸ்காட்சி வேரிங் நாசா பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நான் நாசாவை உயர்ந்த அந்தஸ்தில் வச்சுருந்தேன், ஆனால் அவங்க நம்மள்ட பொய் சொன்னதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸ்காட் தொடர்ச்சியா 7 வருடங்கள் ஏலியன்ஸ் பத்தின ஆதாரங்களை வெளியிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா 7 வருடங்களுக்கு அப்புறம் ஸ்காட்டோடைய வெப்சைட் மர்மமான முறையில நிறுத்தப்படுது. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போனாரா இல்லையாங்கிற மர்மத்தை தாண்டி வேற சில அதிர்ச்சியான தியரிஸும் முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போனதெல்லாம் உண்மைதான், ஆனா அவங்க நிலவுல மர்மமான விஷயங்களை பார்த்ததாகவும் ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிலவுல இறங்கின 30வது நிமிஷத்துக்குள்ளேயே நிலவுல இருக்கிற ஆஸ்ட்ரோநாட் டீமுக்கும் மிஷன் கண்ட்ரோல் சென்டருக்கும் உண்டான தொடர்பு 2 நிமிஷம் கட் ஆச்சு. இதுக்கு காரணம் ஆஸ்ட்ரோநாட் டீம் நிலவுல மர்மமான ஒன்றை பார்த்தது தானோ? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிலவுல இருக்கிற விண்வெளி வீரர்களுக்கும் பூமியில இருக்கிற அப்போலோ 11 மிஷன் கண்ட்ரோல் சென்டருக்கும் இடையிலான ரேடியோ தொடர்பு பப்ளிக்கா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த 2 நிமிஷத்துல அவங்களுக்குள்ள ஏதோ சீக்கிரட்டான பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் இந்த சீக்கிரட்டான உரையாடலை மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இதனாலதான் பப்ளிக்கா இருந்த ரேடியோ கம்யூனிகேஷனை கட் பண்ணதாகவும் சொல்றாங்க. நிலவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் விண்வெளி வீரர்கள் கொடுத்த தங்களுடைய முதல் பேட்டியில கூட முதல் தடவை யாராவது புதுசா ஆச்சரியமான ஒரு விஷயத்த பார்த்தா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடையும் ஹாப்பியாகவும் தான் நாம பார்த்த ஆச்சரியமான விஷயத்த பத்தி சொல்லுவோம். ஆனா நிலவுக்கு போன ஆஸ்ட்ரோநாட்ஸ் எந்த ஒரு சந்தோஷமோ எக்ஸைட்மெண்ட்டோ இல்லாம ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் அதிர்ச்சியாகவும் அவங்க நிலவில் பார்த்த ரகசியத்தை மக்கள்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற மேல் அதிகாரிகளோட ப்ரெஷரோட இருந்த மாதிரி தெரிஞ்சதா சொல்றாங்க. பிரமிட்ஸ் நாஸ்கா லைன்ஸை யார் உருவாக்குனாங்கிறதும் நிலவுடைய டார்க் சைட்ல வேற ஏதாவது இருக்காங்கிறதும் நிலவுக்கு போன ஆஸ்ட்ரோநாட்ஸ் உண்மையாவே வேற எதையாவது பார்த்தாங்களாங்கிறதும் நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அதுங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.